உலக பழங்குடியின தின விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி தலையில் தேங்காய் உடைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற குருமன்ஸ் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் இந்த கொண்டாட்டத்தின் போது குல தெய்வத்திற்கு கற்பூரம் பூஜைகள் செய்யப்பட்டன நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த நாவல்பட்டியில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று லட்சம் செலவில் கட்டப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன் நியாய விலை கடையினை வனத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் திறந்து வைத்தார் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களையும் அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார் பின்னர் பேசிய அமைச்சர் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவில் முதலிடம் என்னும் மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாடு படைத்துள்ளதாக கூறினார் பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருவதாக கூறிய அமைச்சர் மதிவேந்தன் தமிழக முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார் சென்னை தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு இன்று இரவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது தாம்பரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக காலை ஆறு நாற்பது மணிக்கு திருச்சியை சென்றடையும் மறுமார்க்கத்தில் திருச்சியிலிருந்து நாளை இரவு பத்து முப்பதுக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்திற்கு நாளை மறுநாள் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திண்டிவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் விழுப்புரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் திண்டிவனம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பார்வையற்ற மற்றும் செவித்திறன் பாதித்த ஒன்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு தக்க செயலிகளுடன் கூடிய திறன் பேசியும் நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களையும் பதினோரு மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் என நாற்பத்தி நான்கு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருப்பூரில் நானூறு அரங்குகளுடன் இருபத்தி இரண்டாவது நிட் ஷோ கண்காட்சி தொடங்கியுள்ளது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள டாப் லைட் மைதானத்தில் நேற்று துவங்கிய இந்த கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன தற்போது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் பிரிண்டிங் கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தின் மூலம் மாசடையாது என்றும் கூறப்படுகிறது அதேபோல் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட பிரிண்டிங் மிஷின் ஆனது ஒரு மணி நேரத்தில் முன்னூற்று ஐம்பது பனியன்களுக்கு பிரிண்ட் அடிக்கும் வண்ணம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மிஷின்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன கள்ளக்குறிச்சியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்துக்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த விழாவின் போது முக்கிய வீதிகள் நிறுவனங்கள் கோவில்கள் உள்பட பல்வேறு இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்துவார்கள் பின்னர் விழா முடிந்ததும் விநாயகர் சிலைகளை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்காக கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் சிங்கம் நந்தி மயில் மான் மாடு போன்றவற்றின் மீது விநாயகர் அமர்ந்திருப்பது போல் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன மூன்று அடி முதல் பதினைந்து அடி வரையிலான விநாயகர் சிலைகளை தயாரித்து வருகின்றனர் இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் தண்ணீரில் எளிதாக கரையக்கூடிய வகையிலும் கிழங்கு மாவு பேப்பர் கூழ் உள்ளிட்டவற்றை கொண்டு தயார் செய்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் விநாயகர் சிலைகள் வாங்க முன்பதிவு செய்து வருகின்றனர்